ஐரா திரை விமர்சனம். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. சர்ஜுன் இயக்கத்தில் நயன்தாரா முதல் முறையாக இரட்டை வேடத்தில் நடித்திருக்கும் ஹாரர் படமான ஐரா எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். பத்திரிகை ரிப்போர்டரான நயன்தாராவுக்கு யூடியூப் சேனல் தொடங்கி அதன் மூலம் பரபரப்பான செய்திகளை விஷுவலாக காட்ட வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அவரது ஆசைக்கு பத்திரிகை நிர்வாகம் மறுப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே கல்யாணத்தில் விருப்பமில்லாத நயன்தாராவை அவரது பெற்றோர் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்த அவர்களிடமிருந்து எஸ்கேப் ஆகும் நயன்தாரா கோயம்புத்தூரில் உள்ள தனது பாட்டி வீட்டுக்கு சென்று விடுகிறார். அங்கிருந்து தான் நினைத்தது போல யூடியூப் சேனல் தொடங்கி பேய்கள் பற்றிய வீடியோவை அப்லோட் செய்பவர் இல்லாத பேயை இருப்பதாக காட்டி வெளியிடும் வீடியோவால் பாப்புலர் ஆகிவிடுகிறார். இதற்கிடையே நயன்தாராவை பின்தொடர்ந்து வரும் அமானுஷ்ய சக்தி ஒன்று அவரையும் அவரது பாட்டியையும் கொலை செய்ய முயற்சிக்கிறது. அதே சமயம் சென்னையில் சிலர் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ளும் மர்மமான மரணங்கள் அரங்கேற அந்த மர்மத்தின் பின்னணியை அறிய கலையரசன் முயற்சிக்கும் போது அதை செய்வது தனது காதலி பவானியின் ஆத்மா என்பதை அறிந்து கொள்வதோடு அந்த ஆத்மா நயன்தாராவையும் கொலை செய்ய முடிவில் இருப்பதையும் அறிந்து கொள்கிறார். மறுபுறம் தன்னை பயமுறுத்தி சித்திரவதை செய்யும் அமானுஷ்யம் பவானி என்பதை அறிந்து கொள்ளும் நயன்தாரா அந்த பவானி யார் என்பதை அறிய முயற்சிக்கிறார். அதே போல பவானி கொலை செய்ய துடிக்கும் நயன்தாரா யார் என்பதையும் அறிய கலையரசன் முயற்சிக்கிறார். ஒரு கட்டத்தில் கலையரசனை சந்திக்கும் பவானி யார் என்பதை அறிந்து கொள்ளும் நயன்தாரா தனக்கும் பவானிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத போது அவரது ஆத்மா ஏன் தன்னை பழிவாங்க துடிக்கிறது என்று குழப்பமடைய அதே குழப்பம் கலையரசனுக்கும் ஏற்படுகிறது. இப்படி எந்த விதத்திலும் ஒருவருக்கொருவர் சம்பந்தமில்லாத நிலையில பவானியின் ஆத்மா நயன்தாராவை பழிவாங்க துடிப்பது ஏன் என்பதை இதுவரை வெளியான பேய் படங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு பேய் படமாக சொல்லப்பட்டிருக்கிறது தான் ஐரா படத்தின் கதை. பேய் படம் என்றாலே ஒரு பங்களா அல்லது பழைய வீடு, அதுல ஒரு பேய், அந்த பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக், அதுல அவரை யாரோ கொலை செய்ய, அவர் இறந்த பிறகு தனது மரணத்திற்கு காரணமானவர்களை பழி வாங்குவது, இவை அனைத்தும் அறிந்து கொள்ளும் ஹீரோயினோ அல்லது ஹீரோவோ பழி வாங்க துடிக்கும் பேய்க்கு உதவி செய்வாங்க. இந்த ஃபார்மட்டில் தான் பேய் படங்களின் கதை இருக்கும். இதில் சற்று வித்தியாசமாக சில படங்களில் காமெடி தூக்கலாக இருக்கும், சில படங்களில் திகில் தூக்கலாக இருக்கும். ஆனால் கதை அம்சம் மட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஐராவை பொறுத்தவரை கதை அம்சத்திலும் பேயின் பழிவாங்கும் ஜானரிலும் பெரிய வித்தியாசத்தை கையாண்டிருக்கும் இயக்குனர் சர்ஜின் மனிதாபிமானம் என்ற பொது நலத்துடன் திரைக்கதையை வடிவமைத்து அதை ஹாரர் ஜானரில் கொடுத்த விதம் முற்றிலும் வித்தியாசமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. யமுனா மற்றும் பவானி என நயன்தாரா இரட்டை வேடங்களில் நடித்திருந்தாலும் பவானி என்ற கதாபாத்திரத்தில் நயன்தாராவை காண முடியவில்லை. பவானி என்ற பெண்ணாக மட்டுமே அவரை பார்க்க முடிகிறது. இதுவரை அவரது கதாபாத்திரத்திற்கும் அதற்காக அவர் காட்டிய ஈடுபாட்டுக்கும் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகும். யமுனா என்ற வேடத்தில் எப்போதும் போல சாதாரணமாக நயன்தாரா தோன்றினாலும் பவானி என்ற வேடத்தில் மிகப்பெரிய வித்தியாசத்தை காட்டியிருப்பவர் தன்னால் எந்த வேடத்திலும் நடிப்பதோடு அந்த வேடமாகவே மாற முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார். படத்தின் முதல் பாதையில் வரும் யோகி பாபுவின் காமெடி சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலும் சொல்லும் அளவுக்கு பெரிதாக இல்லை. சுதர்ஷன் ஸ்ரீனிவாசனின் ஒளிப்பதவும் சுந்தரமூர்த்தியின் இசையும் படத்திற்கு மிகப்பெரிய பலம். இதுவும் பேய் பழிவாங்கும் கதைதான் என்றாலும் அதை இயக்குனர் சர்ஜுன் சொன்ன விதம் வித்தியாசமாக இருப்பதோடு ஒரு பெரிய எமோஷனலோடும் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் படு பயங்கர திகிலோடு தொடங்கும் படம் அதன் பிறகு படு மெதுவாக நகர்வது படத்திற்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது. அதே சமயம் என்ன நடந்திருக்கும் என்பதை ரசிகர்கள் யூகிக்க கூடாது என்பதற்காகவே முதல் பாதி முழுவதையும் சஸ்பென்ஸாக இயக்குனர் நகர்த்திருந்தாலும் அதனாலேயே முதல் பாதி மெதுவாக நகர்கிறது. பேய் படம் என்பதால் முழுக்க முழுக்க திகில் காட்சிகளையும் அமானுஷ்யங்கள் பற்றி மட்டும் பேசாமல் தற்போதைய காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள் மற்றும் அதை பயன்படுத்துபவர்கள் பற்றி இயக்குனர் விமர்சித்திருப்பது அவர்களுக்கான சௌகரியமாக இருக்கிறது. அதே சமயம் வேலைக்கு செல்லும் பெண்களை தவறாக நினைக்கும் ஆண்களுக்கும் வசனத்தின் மூலம் சௌகரி கொடுத்திருக்கிறார். நயன்தாரா மீது கோபமாக இருக்கும் பவானியின் ஆத்மா ஏன் அவரது பாட்டியை கொல்ல வேண்டும், மற்றவர்களை கொலை செய்வதற்கு முன்பாக நயன்தாராவை ஏன் கொலை செய்யவில்லை, மர்மமான முறையில் இருப்பவர்கள் பவானியால் கொலை செய்யப்படுகிறார்களா என்று கலையரசன் எப்படி சந்தேகிக்கிறார், இப்படி பல கேள்விகள் படம் பார்ப்பவர்கள் மனதில் எழலாம். ஆனால் படத்தில் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தால் இந்த கேள்விகள் அனைத்திற்கும் இயக்குனர் படத்திலேயே பதில் சொல்லியிருப்பதையும் அறிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு இயக்குனர் சர்ஜுன் திரைக்கதையை லாஜிக்கோடு கையாண்டிருக்கிறார். மொத்தத்துல ஐரா திகிலும் வித்தியாசமும் நிறைந்த ஹாரர் படம். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா?
ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.